ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? உங்கள் ஃபோட்டோவை நான் 3 டேஸ்க்கு முன்னாடியே வரைய சொல்லியிருந்தேன்ல, ஆனால் நீங்கள் பண்ணவே மாட்டேறீங்க. யார் கேட்டாலும் உடனே பண்ணி கொடுக்குறீங்க, நான் சொன்னால் நீங்கள் பண்ண மாட்டீங்களா? கைஸ், ஆக்சுவலி நான் வந்து அப்படிலாம் கிடையாது கைஸ். என்னோட ஃபோட்டோவை வரைய சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நிறையா பேர். இவர் மட்டும் கிடையாது, நிறையா பேர் வந்து என்னோடய ஃபோட்டோவை வரைய சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து அவர் சொன்ன மாதிரி என்னோட ஃபோட்டோவை நான் ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் யூஸ் பண்ணுற பென்சில் நேம் என்னென்னா ஆர்ட்லைன் பென்சில். இந்த பென்சில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். நான் எப்போவுமே ஐயிலிருந்து தான் ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க. ஹெச்பி பென்சிலை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அது ஃபுல்லாக நம்ம ஷேடிங் பண்ணிக்கணும். அந்த ஐயை சுற்றி இப்போ பண்ணியிருக்கல இதே மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் நேம் என்னென்னா மேக்கப் ப்ரஷ். ஓகேவா, இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஷேடிங்கை பிளெண்டிங் பண்ணுறதுக்கு அப்புறம் அதை ஸ்மூத்னஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தான் அவங்க ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேஸுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நான் நீங்களும் பண்ணணும். கைஸ், நிறையா பேர் வந்து எனக்கு டுட்டோரியல் மாதிரி போடுங்க ப்ரோ, டுட்டோரியல் மாதிரி போடுங்க ப்ரோன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் வந்து எப்படி என்னோட ஸ்டார்டிங்லேருந்து நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன்னு நான் இப்போ சொல்கிறேன். நான் யாரோட டுட்டோரியலையும் பார்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணலை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ட்ராயிங் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். நான் வெறும் கூகுளில் ஃபோட்டோஸ் இருக்கும், அந்த ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணி அதை வந்து பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா வரைய ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி வரைய ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த மாதிரிலாம் நான் ட்ராயிங் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ட்ராயிங்ஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா போர்ட்ரேட் ட்ராயிங்க்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதை இந்த போர்ட்ரேட் ட்ராயிங்கில் நம்ம இது பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த ட்ராயிங்கில் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரேக்கு பேர் வந்து ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே. ஸோ இந்த ஸ்ப்ரே அடித்தோன்னா நம்ம வந்து அந்த ட்ராயிங்கை அழியாமல் பார்த்துக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.